Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to you. ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனலுக்கு இசைமன் பார்க்கப்பட சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கண்டன் தான். எஃப்எஃப்இசி அப்படின்ற டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிறதா இருந்துச்சு இல்லையா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பேனு அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்ததுனால இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சா இல்லை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா எப்போ திரும்ப கேம்குள்ளே வந்து அது வரும்? ஸோ அந்த மாதிரி டோர்னமெண்ட் எப்போ நடக்கும், எப்போ நமக்கு ரிடீம் கோட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்விட்டர் சம்மந்தப்பட்ட ஃப்ரீ ஃபயர் வந்து ரிப்ளை பண்ண மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்குது இன்னுமே கூட. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அது வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்ற பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 32 அப்டேட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இல்லையா. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் ப்ளே பண்ண முடியும். பட் இதுக்கப்புறம் ஓபி 32 அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து ப்ளே பண்ணுறது, எல்லா சொருக்கும் வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க நம்ம சொருக்கு கொடுக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்ற பற்றி ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க. தயவுசெஞ்சு ஒரே லைக் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அவங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னைக்கு நோட்டில் ஃபஸ்ட் அப்டேட் என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் ஓபி 32 அப்டேட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து ஓபி 32 அப்டேட் தான் வந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 33 அப்டேட் தான் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ அது எப்போ வரும் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதர் சொற்களாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தோட லாஸ்ட் இல்லை அப்படின்னா மிடில் வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம சொருக்கு அப்படி அப்டேட் வருமா இல்லை வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாகவே இருக்கும். இது எனக்குமே வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எப்போ திரும்ப லான்ச் ஆக போகுது அப்படின்றத பொறுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுப்பாங்க. என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அப்டேட் வந்து வராது. நம்ம சொருக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சாலும் வைப்பாங்க. ஏன்னா அதர் சொருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்தாலும் நம்ம சொருக்காண்டி வந்து அப்டேட்டே பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணும். நம்ம சொருக்கு வந்து அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா இருக்கிற ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா. ஸோ அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. நான் டவுன்லோட் பண்ணால் தான் ப்ளே பண்ண முடியும். இதனால் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் நமக்கு அப்டேட் கொடுக்காம அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃப்ரீ ஃபயரே கொஞ்சம் நாளைக்கு ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறானுங்க அப்டேட். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி அப்டேட் கொடுத்துட்டானுங்க அப்படின்னா நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அதர் சோரில் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வர், ஸோ இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சர்வருக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணி எப்போ மூலம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அதற்கான ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ காலையில் வந்து போட்டிருக்கோம், பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கங்க. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ண தேவையில்லை. சப்போஸ் நமக்கு வந்து பேன் ஆகிட்டு அப்படியே வந்து நமக்கு எந்த அப்டேட்டும் வரல, அதர் சோர்க்கு மட்டும் அப்டேட் கொடுத்துறானுங்க அப்படின்னா அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்மளால் ஃப்ரீ ஃபயரே ப்ளே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு சோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஃப்ரீ ஃபயர்லனா கூட அப்படி கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஸ்டாகிராமோட அஃபிஷியல் பேஜில், அதாவது ஃப்ரீ ஃபயரோட இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து கிடைக்குது. ஸோ அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப ஒர்க் ஆகும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிங்க்கை வந்து திரும்ப திரும்ப வந்து ரெஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃபியோட பேஜில், இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயரோட எஃபி பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்காம வந்துட்டு ப்ரோ என்னால் டவுன்லோட் பண்ண முடியல ப்ரோ அப்படி சொல்கிறீங்க. இந்த வீடியோ சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு 4-5 வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் இல்லாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்கப்போது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் சில பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சில நியூஸஸ்லாம் வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்குது ப்ரோ, இது உண்மையா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி எது வந்தாலுமே ஃபேக் தான். ஸோ அவங்க மீட் பண்ணுறாங்க, இவங்க மீட் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு பேசுவோம். பட் இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இந்த மாதிரி போடவே இல்லை. பேண்ட் பற்றி அவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதை சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறானுங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போனவனுங்க தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டாக காணும் ஒன்றும் காணும், ஆனால் கேமுக்குள்ளே மட்டும் எல்லாமே வந்துட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி கூட கேம் பேன் ஆகி 7 நாள் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஸ்டில் நோ சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க.
ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா FFIC கேன்சல் ஆயிடுச்சா இல்லையா. ஸோ என்ன பொறுத்தளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு சில இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்போன் ஆன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சில இமேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. நியூ ஷெடியூலும் வந்து போட்டிருக்கிறதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்தில் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களை மார்ச் மந்த்தில் நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா திரும்ப இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேபி ஸ்டார்ட் ஆகலாம் மக்களை. ஓகேவா, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரலோட மிடில் இல்லை லாஸ்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரிடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கெஸிங்கில் நமக்கு வந்து சொல்லிக்கிறாங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸிங்னா இது வேற ஒன்றும் கிடையாது, இது வந்து அஃபிஷியல் இமேஜ் அப்பெல்லாம் வந்து கிடையாது, இது ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நிறைய பேர் கேட்டுருங்க என்ன ப்ரோ FFIC வந்து கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்து இமேஜ்லாம் வந்து லீக் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரெடிக்ஷனில் போட்டது தான். ஓகேவா, சோ தவிர வேறு எந்த அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லா சர்வரும் அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது, நம்ம சர்வருக்கும் அப்டேட் வந்துருக்குது. பட் நம்ம சர்வருக்கு வந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா டேட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா எந்ததும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது. ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பட் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இல்லை இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஃப்ரீ ஃபயர் வந்து சாதாரண நிலைமைக்கு இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மந்த் முடிகிறதுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா மார்ச் மந்தோட ஃபஸ்ட் வீக்கில் வந்துடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஒரு பெல் ஐக்கனிங் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீட்டில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டே கே, பாய்.